ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தீபாவளி ஸ்வீட் எல்லாரும் வாங்கிட்டீங்களா? நாங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கோம் ஸ்வீட் வாங்குறதுக்காக. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா அம்மா, நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? என்ன கேள்வி இது? ஸ்வீட் கடைக்கு எதுக்கு வருவாங்க? ஸ்வீட் வாங்க தான் வருவாங்க. என்னது, ஸ்வீட் வாங்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணுமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னாலலாம் இங்க நிக்க முடியாது, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏமா, வீட்ல இருந்து கிளம்பும் போதே சாப்பாடு கொடுத்து தானே கூட்டிட்டு வந்த, இப்ப வந்து இப்படி கேக்குற நீனு, பசிக்குது பசிக்குதுன்னு? வீட்ல இருந்து கிளம்பும் போது நீங்க கொடுத்தது டிஃபன், இப்ப டின்னர் டைமே வந்துச்சு, நைட் ஆக போது பாருங்கம்மா. என்னமா பேசுறீங்க நீங்க? மதியம் லஞ்சே நம்ம சாப்பிடல, எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, இல்லனா நான் வரவே மாட்டேன், எனக்கு இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ரெண்டுல ஒன்னு செய்யுங்க. ஆ, என்ன இப்படி சொல்ற? இங்க வேற டின்னர் கிடைக்குமான்னு தெரியல, என்ன பண்றது? ஜனனி, எனக்கு என்னவோ இங்கேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்க பாரு, டேபிள் சேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதோ இந்த தம்பி கிட்ட கேட்டு பாருமா, தெரியும். அப்படியாமா, சரி இதோ கேட்டு பாக்குறேன். தம்பி, இங்க டின்னர் கிடைக்குமாப்பா? கிடைக்கும் மேடம், எல்லா டின்னரும் இங்கே கிடைக்கும் மேடம், அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க. அப்படிங்களா, ஓகேங்க. அப்பா, நல்ல வேலை நீ கேட்ட டின்னர் இங்கே கிடைக்குமா. சரி சரி, நீயும் சாதனாவும் போய் உட்காந்து சாப்பிடுங்க, நாங்க எல்லாரும் ஸ்வீட் வாங்கிட்டு வரோம். சரி ஓகேமா, நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்கம்மா. சரி சரி, நீ போய் அங்க போய் உட்காரு, வர. சரி காவியா, நீ என்ன சாப்பிடுற சொல்லு. அம்மா, எனக்கு வந்து வெஜ் பிரியாணி போதுமா, வேற எதுவும் வேணாம், அது மட்டும் போதுமா எனக்கு. சரி சரி, நான் ஆர்டர் பண்றேன், வெயிட் பண். சாதனா, நீயும் அக்கா கூடவே உட்காந்து சாப்பிட்டுருமா, அதுக்கப்புறம் நீயும் பசிக்குதுன்னு சொல்லுவ, அதனால இப்பவே சாப்பிட்டு உட்காருமா. ஏய் சாதனா, நானு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன் டி. வெஜ் பிரியாணியா? ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய், நம்ம ஆர்டர் பண்ண வெஜ் பிரியாணி வந்துடுச்சு. இங்க பாரு சாதனா, சாஸ் டொமேட்டோ சாஸ் வேற வச்சிருக்காங்க, ஜாலிதான். சேச்சரி சூப்பரா இருக்குது. என்ன வாசனை, என்னதான் இருந்தாலும் ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு தான், செம்மையா இருக்குது. ஹேய் சாதனா, என்னைக்கா இருந்தாலும் அம்மா சாப்பாடு தாண்டி பெஸ்ட், ஹோட்டல் சாப்பாடுலாம் அப்பப்ப சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான், ஆனா என்னைக்குமே அம்மா சாப்பாடு தான் ஹெல்தியா இருக்கும், புரிஞ்சுதா? ஓகேக்கா ஓகேக்கா, டென்ஷன் ஆகாம நம்ம கூலா சாப்பிடலாம் வாங்க. காவியா, இந்த புது ட்ரெஸ்ஸை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்கோங்கடி, எங்கேயாவது போயிட போகிறீங்க. நாங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு வர வரைக்கும் இதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், சரியா? தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்மா வாங்குறது? சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போகலாம், மழை வர மாதிரி இருக்குது. தீபாவளிக்கு முக்கியமாக முறுக்கு, அதிரசம், சோமாசு, ஒரு நாலஞ்சு ஸ்வீட்டு, இது மட்டும் வாங்கிக்கலாம். சீக்கிரமாக இதெல்லாம் வாங்கிட்டு வாமா சட்டுப்புட்டுன்னு. தம்பி, இந்த முறுக்கு எப்படிப்பா இருக்கும், ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆ பாருங்கள் மேடம், ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருக்கு, எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிடுச்சு. சரி சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முறுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதில் ஒரு ரெண்டு பேக்கெட் போட்டிருப்பா. சரிங்கம்மா,
வேற என்ன வாங்குறீங்க? இது என்ன முறுக்குப்பா இது? மேடம், அது வந்து ராகி முறுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அது டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? என்னடா இது, அந்த தம்பியே டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டுருச்சு. அப்ப எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி வாங்கிட வேண்டியதான். சரிப்பா, அதுல ஒன்னு கூடப்பா டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நீங்களே ஒன்னு எடுத்துக்கோங்க மேடம். முறுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சுப்பா. முறுக்குல ஒரு ரெண்டு பேக்கெட் கொடுத்துரு. அதுக்கப்புறம் அந்த ராகி மிக்சர் இருக்கு பாருப்பா, அதுல ஒரு பேக்கெட். அதுக்கப்புறம் சாதா மிக்சர் இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் அந்த தட்டை ஒரு பேக்கெட் கொடுத்துருப்பா. உங்களுக்கு இந்தாங்க மேடம் மில்க் ஸ்வீட். இத டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் மேடம். ஓ, பாக்கத்துக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. காட்டுங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். மில்க் ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. அது ஒரு 1/2 kg பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம், வேற என்ன வாங்குறீங்க? அப்புறம் ஒரு ஜாங்கிரி ஒன்னு கூட, அத டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குனே. ஓகே மேடம், தோத்தற அக்கா, நீ ஸ்வீட் கடைக்கு ஸ்வீட் வாங்க வந்தியா, இல்ல ஸ்வீட் மொத்தத்தையும் ஓசிலே காலி பண்ணனும் வந்தியா? உண்மை சொல்லு, உனக்கு பசிக்கு தானே? அதனால தானே டேஸ்ட் பார்க்கற டேஸ்ட் பார்க்கறன்னு எல்லா ஸ்வீட்டையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. கம்மன சாந்தி, ஒரு ஒரு ஸ்வீட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கினாதான் அந்தந்த ஸ்வீட் வாங்க திருப்தியே இருக்கும். அது தெரியுமா உனக்கு? நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் பசிக்கல. இந்தாங்க மேடம் ஜாங்கிரி, டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. கொடுங்க கொடுங்க, டேஸ்ட் பண்றதுக்காக தானே கேட்டேன். கொடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இந்தாங்க மேடம் பாதுஷாவும் லட்டுவும் எடுத்துக்கோங்க. எப்படியும் இதையும் நீங்க டேஸ்ட் பார்க்க கேப்பீங்க, நானே கொடுத்துறேன் மேடம். இதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓ, இன்னைக்கு நமக்கு பெரிய லக் அடிச்சிருக்கு போ. துணி கடையிலயும் நமக்கு சூப்பரான ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு, ஸ்வீட் கடையில ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்து வாங்குறோம். சரி கொடுப்பா, சாப்பிட்டு பார்த்து வாங்குறேன். சரிப்பா, எல்லா ஸ்வீட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து ஜாங்கிரி ஒரு 1/2 kg கொடுத்துரு, லட்டு 1/2 kg, பாதுஷா 1/2 kg, எல்லாத்தையும் சீக்கிரமாக பேக் பண்ணி முடிச்சிரு. ஓகே மேடம், தோ பேக் பண்ணி கொடுத்துட்றேன் மேடம். அம்மா ஜனனி, என்னம்மா எல்லா ஸ்வீட்டும் வாங்கி முடிச்சிட்டியாம்மா? மழை பெய்யுற மாதிரி இருக்குமா? அச்சுச்சோ அம்மா, நம்ம கொடை கூட எடுத்துகிட்டு வரலையே, என்ன பண்ணுறதும்மா? சீக்கிரமாக கிளம்பணும். கவலைப்படாத, சாந்திய ஆட்டோ பிடிக்க அனுப்பிச்சிருக்கேன். இப்போ ஆட்டோ வந்துரும், சீக்கிரம் நீ பில் போடு. சரிங்கம்மா. மேடம் எல்லாமே பேக் பண்ணியாச்சு மேடம். இந்தாங்க உங்க ஸ்வீட். சரிப்பா, எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு பில் ஆச்சு? 450 மேடம். 450 ஆ? ஒரு நிமிஷம்ப்பா, இந்தாப்பா சேஞ்ச் வச்சிருக்கியா? இருக்கு மேடம், இந்தாங்க. என்னம்மா ஸ்வீட்லாம் வாங்கியாச்சா? எப்போ கிளம்புறது? எனக்கு தூக்கம் வருது. வாங்கியாச்சுமா, சித்தி போய் ஆட்டோ பிடிக்க போயிருக்கா, இப்போ வந்துருவா. மழை வர மாதிரி இருக்குதுமா, சீக்கிரம் வாங்கம்மா போலாம். எப்போ இந்த சித்தி ஆட்டோ பிடிச்சிட்டு வருவாங்களோ தெரியல. ஏய், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் டின்னர் வேலை முடிஞ்சிருச்சுல, வீட்டுக்கு போய் தூங்க தானே போறீங்க? ஓகேம்மா ஓகேம்மா, டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்கம்மா.